உலகெங்கிலும் என் அன்பு நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு இயற்கை சேனலில் பார்க்க போகும் மூலிகை மருத்துவம் இயற்கை மருத்துவம் மிக மிக முக்கியமானது எல்லாருக்கும் தான் முந்தையெல்லாம் நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே தான் நரம்பு தளர்ச்சியே வரும் இப்போ எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க நரம்பு தளர்ச்சி இருக்குது சிவரிங் இருக்குது கை நடுங்குது அந்த மாதிரி எல்லாருக்கும் வர ஆரம்பிச்சிருச்சு காரணம் என்ன தெரியுமா என்ன சாப்பிடலாம் அப்படிங்கிறதையே நம்ம முதல்ல இப்போ வரையறுக்கிறது இல்லை என்ன சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு நல்லது என்ன சாப்பிட்டா நமக்கு ஸ்ட்ரென்த்து அப்படிங்கிறதே தெரியல அதுதான் நமக்கு காரணம் அப்படின்றது என்னுடைய சிறிய ஒரு அபிப்பிராயம் சரி நம்ம இன்னும் வர வர எபிசோடுகள் எல்லாம் சாப்பாடு பற்றி உணவு பற்றி உணவே மருந்துன்னு இல்லாமல் என்ன நோய்க்கு என்ன உணவு சாப்பிடலாம் அப்படிங்கிறத எடுத்துரைச்சாலே பாதி நோய் போயிடும் அப்படிங்கிறது என்னோடய கருத்து இப்போ இந்த நரம்பு தளர்ச்சி பல காரணங்களுக்காக வரும் ஒரு ஆக்சிடெண்ட்டில் ஏதாவது வந்து வரலாம் அல்லது சத்து குறைவினால் வரலாம் நிறைய காரணங்கள் இருக்குது அதிகப்படியான மாத்திரை மருந்துகள் சாப்பிட்டதுனால வரலாம் நிறைய இருக்குது இப்போ சர்க்கரை நோயாளிக்குன்னு பார்த்தீங்கன்னா டயபெட்டிக் நியூரோபதினு வரும் சர்க்கரை நோய் அந்த சர்க்கரை நோய் சர்க்கரை நோய் வர்றதுக்கு காரணமே பி பி ஒன் பி சிக்ஸ் பி டுவெல் தான் வருது அதை நம்ம அதிகப்படுத்திட்டாலே பேங்க்ரியாசிஸ் நல்லா ஆக்டிவ் ஆகி நமக்கு இன்சுலின்ஸ் சுரந்து நமக்கு சர்க்கரை நோய் போயிடும் பட் ஆனால் நம்ம என்ன செய்கிறோம் அதுக்கு தான் நம்ம டாக்டர்ஸ் எழுதுறது டயபட்டாலஜிஸ்ட் எழுதுறது அந்த நரம்பு தளர்ச்சி வர்றவங்களுக்கு ரீனவ் நிரோபியான் இந்த மாதிரி ஒன் பி சிக்ஸு காம் காம்பினேஷனில் எல்லா மருந்தும் எழுதுவாங்க பட் ஆனால் உணவில் நம்ம அதை சேர்த்துக்கிறணும் ஏன்னா அந்த மருந்தோட சைடு எஃபெக்ட்ஸும் இருக்கு இல்லையா அதனால நம்ம ஏன் கொட்டி கிடக்குது பி ஒன் பி சிக்ஸ் எல்லாம் கொட்டி கிடக்குது எதில் இல்லை உங்களுக்கு லட்சக்கட்ட கீரிகளை காமிச்சேன் ஒன் பி சிக்ஸ் தயமின் ரிபோஃப்ளவின் தான் அதில் இருக்குது பி காம்பிளெக்ஸுன்னு சொல்லக்கூடிய அந்த பி டுவெல்வோட கூட்டு மொத்தமாக அதில் இருக்குது அதை கூட்டு வச்சு சாப்பிடுங்க வாசிப்பருப்போட போட்டு இது என்ன பெரிய விஷயம் சேப்பங்கிழங்கு சாப்பிடுங்க நரம்பு தளர்ச்சிக்கு நல்லது இதை விட்டுட்டு நம்ம பீட்சா பர்கர்னு சீஸ் ஐட்டமோ கொழுப்பு ஐட்டமோ போனோம்னா மற்ற நாளங்களை விட மூளையில் இருக்கிற நாளங்கள் மை மயிரளவு இருக்கும் இந்த முடியளவு அளவு இருக்கும் அப்போ அந்த கொழுப்பு போய் சேர 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 மந்தப்படும் கறிக்குழம்பு சாப்பிட்ட அன்றைக்கி எழுப்பவே முடியாது படுத்தால் மூணு மணிக்கு எழுப்புனா எழுப்பவே எந்திரிக்கவே மாட்டாங்க அந்தளவுக்கு மந்தமாயிடும் அதே ஒரு நல்ல கார ஒரு ரசம் காரசிரமம் ஒரு ரசம் வச்சுட்டு ஒரு சேப்பங்கிழங்க வறுத்து சாப்பிட்டு பாருங்கள் ஒரு சுண்டைக்காவத்தில் சாப்பிட்டு பாருங்கள் அன்னைக்கு பிரிஸ்காக இருப்பீங்க அந்த மந்தமே வராது நம்மளே காலையில் பொங்கல் வடை பூரியெல்லாம் சாப்பிட்டா எப்படி இருப்போம் நல்லா யோசிச்சு பாருங்கள் அந்த மாதிரி தான் நம்மளுடைய நரம்புகளுடைய பலவீனமாக்கிடும் அதனால் நீங்கள் வந்து தயவு செஞ்சு இப்போ நான் நரம்பு தளர்ச்சிக்கு மருந்து சொல்லிடுறேன் ஆனால் மருந்து சொன்னாலும் கூட உணவில் நீங்கள் கட்டுப்பாடு இல்லைன்னா மறுபடியும் நரம்பு தளர்ச்சி தான் இருக்கும் அதனால் ஆடா வேர் கண்டங்கத்திரி வேர் தேனோடு கலந்து சாப்பிட நரம்பு தளர்ச்சி போயே போயிடும் அதிமதுரம் தேனோடு சாப்பிட்டாலும் சரி இல்லை அதிமதுரம் ஒரு ரெண்டு ரெண்டு சிட்டிகை மூணு வேலை சாப்பிட உங்களுக்கு நரம்பு தளர்ச்சி போயே போயிடும் விஷ்ணு கிராந்தி நல்லி ஓரிதல் தாமரை பொடி மூன்று சமாளம் எடுத்து தேனோடு சாப்பிட நம்மளுக்கு பொங்கும் அதாவது நம்மளுடைய நரம்புகள் தளர்ச்சி இல்லாமல் நல்ல சுறுசுறுப்பாக இருக்கும் எவ்வளோ மருந்துகள் கொட்டி கிடக்குது தெரியுமா அமுக்காரா அமுக்காரா சூரணம் பாலோடு கலந்து காலை மாலை அருந்த நல்லா ஆரோக்கியமாக சுறுசுறுப்பாக இருக்கலாம் இதெல்லாம் எங்களுக்கு கண்கண்ட மருந்து நாங்கள் எல்லோரும் அதை சொல்லி சாப்பிட்டு அதில் பல நடைஞ்ச பல பேர் இருக்காங்க அதனால் தயவு செஞ்சு நரம்பு தளர்ச்சிக்கு நீங்கள் என்னென்ன சாப்பிடணும் அப்படி ஏன் முருங்கைக்கீரை இருக்கே முருங்கைக்கீரை முருங்கைக்கீரை கீரை முறுக்கு கீரை சொல்லியிருக்கேன் நான் முருங்கைக்கீரை முறுக்கு கீரை தென்னம் பூ தென்னம் பாலையில் உள்ள காய் பிஞ்சு காய்கள் தென்னக்காய் அது என்ன சொன்னேன் அது ஆண்மைத்தன்மையை மிகப்படுத்தும்னு சொல்லியிருக்கேன் அது மட்டும் இல்லை உணர்ச்சி இருந்தால் தானே ஆண்மைத்தன்மையை மிகப்படுத்தும் அதனால் அது நரம்புத் தளர்ச்சிக்கும் தான் இப்போ ரெ ரெண்டு இடத்துல எப்படி வருது அப்படின்னு கேட்கக்கூடாது இதுக்கும் தான் அதுக்கும் தான் புரியுதுங்களா அந்த மாதிரி அந்த பிஞ்சுகளை தென்னம் பாலையில் உள்ள பிஞ்சுகளை அரைத்து பாலுடன் சாப்பிட நமக்கு நரம்பு தளர்ச்சி போயே போயிடும் என்ன நேயர்களே இயற்கை சேனலில் உங்களுக்கு நரம்பு தளர்ச்சிக்கான மொ எல்லா மருந்துகளையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிருப்பீங்க நினைக்கிறீங்க உங்களுக்கு கிடைக்கிற மருந்தை நீங்கள் சாப்பிட்டு பாருங்க சொன் நான் சொன்ன உணவுகளை கடைப்பிடிங்க வேண்டாத உணவுகளையும் மாமிசங்களையும் எடுத்து உங்களுடைய நரம்புவை தளர்ச்சி பண்ணாதீங்க நரம்ப தளர்ச்சி பண்ணாமல் புத்துணர்வோடு இருக்க நான் சொன்ன டிப்ஸுகளை நீங்கள் கடைப்பிடித்து இயற்கை சேனலை விரும்பி பார்த்து பகிர்ந்து உங்களுடைய கருத்துக்களை எழுதி எங்களுக்கு மீண்டும் மீண்டும் ஆதரவு தருமாறு கேட்டுக்கொண்டு ஆதரித்த நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி மீண்டும் ஒரு மொழியுடன் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்